பரலோகுடையனாயிருவ சர்வசக்தனாயிருவ கர்த்தனே எல்லாவனு உண்டு மாடித ராஜாதி ராஜா இவேளைக்காய் ஸ்தோத்திரம் நான் நிம் நாமத்தினில் வந்தாய் வந்திதேவே ஏ வாக்கியவன் கேளுவா ஹாடு ஸ்துதி ஸ்தோத்திரம் நம் ஜொத்தை சேரி நிம்மனை கனப்படுத்துவ சமயனலி தேவர் ஆத்மன் நாமத்தினில் இழுது வந்து நிம்ம காரியங்கள் நிம்மாடுபேக்கு கர்த்தனே இவேளைனலி ஆமென் நம்மனு தகிசி ஒப்பிசி கொடுத்தவே முந்தன வாக்குவினை நடசு கனமகிமை நிமக்கு உண்டாகலி இயேசு கிறிஸ்து உன்னத பரிசுத்த நாமத்தில் தந்தையே ஆமென் ஆராதனை
தேவர் ஆத்துமன் எல்லையோ அல்லி அற்புதங்கள் நடித்தது கத்தனை வேலைநல்லி ஆவே ஹல்லேலூயா. நம்ம திருநல்லி அற்புதம் ஆடுவதுக்காய் அற்புத காரியங்களை நடத்துவா கர்த்தனாகி நீ இருவதுக்காய் ஸ்தோத்திர கத்தனை. நீ அற்புத காரியங்களை உண்டு மாடித தேவர் கத்தனை. பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. வேத வாக்கிய முகாந்திரமாய் நம் ஜொத்தி நீ மாத்தாடுவா கத்தனாயிருவக்காய் ஸ்தோத்திரம். தகிசனி கனமகிமை நிமிக்கு உண்டாகலி ஏசு கிறிஸ்து உன்னத பரிசுத்த உள்ளே உத்தம நாமத்தினி தந்தையே. ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் அதிலே 13 வசனத்தை வாசிக்கலாம். 31:13 வசனம். ஆக யுவதியு நாட்டியவாடுத்தா உல்லாசிசுவளோ, யுவக்கரு ருத்தரு ஜொத்தியாகி ஹர்ஷிசுவரு. நானும் அவர துக்கவன்னு நீகிசி சந்தோஷனுண்டு மாடி அவரு நம்ம வெசனவன்னு பிட்டு ஆனந்திசுவந்தே அவரன்னு சந்தைசுவேனு. நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். நானும் அவர துக்கவன்னு சந்தோஷமாகி மாற்படிசுவேனோ. சொல்லுகிறார், நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். தேவரு எழுத்தித்தாரே, நானும் அவர துக்கவன்னு சந்தோஷமாகி மாற்படிசுவேனே. இந்த அநேகர ஜீவிதத்தில் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஏனே அவர ஜீவிதத்தில் ஆசீர்வாதங்கள் இத்தரும் ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், ஏனே லோகத ஆசீர்வாதம் இத்தரும் துக்கங்கள், அநேக துக்கங்களும், போராட்டங்கள், அநேக உராட்டங்களும் விரட்டி கொண்டே இருக்கிறது. அவரன் இம்பாலி சுத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிள்ளைகளை ஆண்டவர் சொல்கிறார், தேவர மக்களை தேவர் எழுத்தார், சந்தோஷமாய் மாறும், நிம்ம துக்கவும் சந்தோஷமாகுத்தது. துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துக்கவன்னு சந்தோஷமாகி மாற்படிசுவவனு என்பதாக எழுத்தார். அவரன் சந்தைசி வாழ்க்கையில இருக்கிறான சஞ்சலத்தை, அவர ஜீவிதத்தில் இருவ சஞ்சலனவன்னு எல்லாவற்றையும் விரட்டி அனுப்புகிறவராயிருக்கிறார். எல்லவன்னு தொலகிசுவவனாகித்தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளிலே இந்த திவசத்தில் எப்படிப்பட்டதான துக்கங்கள், யாவ ரீதியான துக்கங்கள், எப்படிப்பட்டதான போராட்டங்கள், யாவ ரீதியான போராட்டங்களும் பிள்ளைகள் என்று சொல்கிறவர்களுக்கு, தேவர மக்கள் என்று எழுபவர்கள் வந்தது என்று சொல்லி நாம் பார்த்து, வந்தித்து என்பதாக நோடி, அதிலிருந்து எப்படி ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் என்பதை பார்த்து, நந்தர அதறிந்த தேவர் ஏக விடுகடை என கொட்டணும் என்பதாக நோடி இருக்கிறோம். நாம் தேவரன் ஸ்துதி சொல்லித்தேவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்திய வேதத்திலே, சத்திய வேதத்திலே நாளாகமம் புஸ்தகம் 2 அருத்தாந்தா 36 அதிகாரம் அதிலே 36 அத்தியாயம் 19 வசனத்தை திருப்பிக் கொள்வோம். 19 வாக்கியக்கே நான் வாக்கியத்தில் நோடுவாக, இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனரு நடந்ததான சில காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனரிகே நடந்த சில காரியங்களை தேவரு பரதிட்டிட்டாரே. 36 அதிகாரம் 36 கோட்டை சுவர்களை உடைத்தார்கள். அதர பௌலி கோடையனு உடைதாக்கி எல்லாம் தீக்கரையாய் விட்டது. எல்லவும் சுட்டு பஸ்மாய். இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையாய் போனார்கள். இஸ்ரவேல் ஜனரு சிறையாகி வேதத்தை பார்க்கும் பொழுது, சத்திய வேதத்தில் நோடுவாக 6 அதே 36 அத்தியாயத்திலே வசனத்திலே பார்க்கும் பொழுது, 16 வாக்கியத்தில் பரியல்பட்டது, இஸ்ரவேல் ஜனரனு எச்சரித்ததான எச்சரிசிதந்த ஊழியர்களை, தேவர மக்களனு ஸ்நானாதிபதிகளை, தேவரா ஸ்நானாதிபதி அவரு பரிஹாசியம் ஆடிதரு, அசட்டை மாடிதரு என்று பரியல்பட்டிருந்தோம். அவரன் பரிகாசியம் பயங்கரமான ஒரு காரியம் நடந்தது. பயங்கரமான காரியம் ஜனங்கள் சிறையாக்கப்பட்டார். இஸ்ரவேல் ஜனரு கண்ணீர் உண்டாயிற்று, அநேக கண்ணீர் உண்டாயிற்று, உடைக்கப்பட்டது, ஆலையு உடையல்பட்டு கரையாக்கப்பட்டது, ஆரையு சுடல்பட்டு,
நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் தேவர் ஒளியதனு மாடுவவனாக இருக்கிறானே இந்த பவுலிகோடையு நேரத்திலே கட்டுவாக அவே நெகேமியாவின் புத்தகத்திலே நெகேமியான புத்தகத்திலே ஆட்டங்களை நாம் பார்க்கிறோம் எல்லோர் ஆட்டங்களನ್ನು நாம் நோடுதேவே எதிர்த்தார்கள் அவனನ್ನು எதிரிசிதரு அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது நான்கனே அத்தியாயத்திலே நோடுவாக ஏறி போனால் அவர் இதர மேலே அத்தி ஓகுவாக அவே நரி ஏறி போனால் இதர மேலே நரிகளோ அத்தி ஓகுவாக உடைந்து விடும் என்று சொல்லி அது உடைந்து ஓகுத்ததே என்பதாக வசனத்திலே மூரனே வாக்கியத்திலே பரிஹாசம் பண்ணுகிறார் பரிஹாசம் மாடுதிட்டார் ஜெபத்தை குறித்து நம்ம பிரார்த்தனையை குறித்து நம்ம பாடலை குறித்து நீ நீ ஆடுவதன குறித்து அந்தரத்தில் இருக்கிறதை குறித்து நீ தேவரொந்திகே ஐக்கியத்தை ஆகிருவதன குறித்து பரியாசம் பண்ணுகிறார் அவிஸ்வாசிகள் பரியாசம் ஆடுதாரே சாத்தானவன் பரியாசம் பண்ணுகிறார் சைத்தானனு பரியாசம் ஆடிதானே உமை வந்து நேருகிறார் உமக்கு விருதமாகி வந்து நில்லுதாரே ஏறிகிறது பெரியல் பட்டிதே இந்த கோட்டைகளே இந்த கோட்டையனு ஒரு நரி ஏறி போனா இல்லி ஒரு நரி எத்தி ஓகுதரே இது பிது ஓகுததே காலங்கள் கடந்தது காலங்கள் ஆகுவைது 52 நாட்களிலே 52 ஆசீர்வாத தேவர் திருகி கொடலிதானே 52 நாளிலே இன்னும் 52 திவசங்களிலே சுவர் கட்டப்பட்டது இந்த கோட்டையு கட்டல்பட்டிது அல்லேலூயா 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 நம் வாழ்க்கையிலே கட்டப்படும் நம் ஜீவிதத்தில் கட்டப்பட்டது நம் ஜீவித் கொடலிட்டிருவது பரிசுத்தம் தகையல்பட்டந்த பரிசுத்தவோ ஆமென் பிரஜபத்தின் வாழ்க்கை தகையல்பட்டிரவ பிரார்த்தனை ஜீவிதவோ உறவாடுகிற நிலமை தேவரொந்திகே ஐக்கியத்தை ஆகிருவ பரிசுத்தி கட்டப்பட்ட நிலமை அது உடையல்பட்டிரவது நம்மை கர்த்த திருப்பி அதனு தேவரு திருகி அவர் தருகிற தேவன் அதனு கொடுவனாகிதானே அல்லேலூயா நெகேமியாவின் புத்தகத்திலே நெகேமியான புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 6 அதிகாரம் 6 அத்தியாயத்திலே 15 வசனத்திலே 15 வாக்கியத்திலே குறிக்கப்பட்ட நாளிலே தேவன் நேமிசில்வா திவசத்திலே கட்டப்பட்டுவிட்டது அது கட்டல்பட்டிது இப்பொழுது 13 அதிகாரத்திலே இது 13 அத்தியாயத்திலே 43 வசனத்திலே பார்க்கும் பொழுது 43 வாக்கியத்திலே நோடுமாக ஸ்திரீயரும் பிள்ளைகளும் மக்களும் அவர்கள் களி கூர்ந்தார்கள் அவர் அர்ஷிசிதரு எம்பதாக பெயர்பட்டார்கள் அர்ஷிசிதரு ஒரு காலத்தில் துக்கம் இருந்தது ஒரு காலத்தில் துக்கவிட்டு ஒரு காலத்தில் சந்தோஷம் உண்டாயி ஒரு காலத்தில் சந்தோஷம் உண்டாயி சொல்கிறார் தேவர் எழுத்திதானே துக்கம் நம்ம துக்கவு உங்கள் துக்கம் நம்ம துக்கவு சந்தோஷமாய் மாறு சந்தோஷமாகி மாறுபடுதே உங்கள் துக்கம் நம்ம துக்கவு சந்தோஷமாய் மாறு சந்தோஷமாகி மாறுபடுதே நீங்கள் துக்கப்படுவ நீவு கண்ணீர் விடுகிற நீங்கள் கண்ணீர் அனுபவிக்கிறவ நீவு இருக்கிற நீங்கள் பலவீனமாகிருவ நீவு துக்கப்படுவீர்கள் நீ உத்தே தேவரின் உடைக்கப்பட்டிருவாரியும் கட்டி எழுப்புகிறவராய் மத்த கட்டி நிலிசுவவனாக துடைக்கிறவராய் கண்ணீரன் ஒரேசுவவனாக துக்கம் நிம துக்கம் சந்தோஷமாய் மாறு சந்தோஷமாக மாறுபடுத்தது எரேமியன முகாந்திரமாக சொல்கிறார் தேவர் எழுத்திதாரே துக்கம் நிம துக்கம் உங்கள் துக்கம் நிம துக்கம் சந்தோஷமாய் மாறு சந்தோஷமாக மாறுபடுத்தது தேவன் உங்கள் துக்கத்தை தேவர் நிம துக்கவனு சந்தோஷமாய் மாற்றுவார் சந்தோஷமாக மாறுபடிசுதானே மாற்றுவார் சந்தோஷமாக மாறுபடிசுதானே அல்லேலூயா நரி ஏறி போகிறதல்லை நரி எத்தி ஓகுவதில்லை துதிக்கிறவர்கள் தேவரனு ஸ்துதிசுபவர ஜீவிதத்திலே தேவர ஆடுபவர ஜீவிதத்திலே அற்புதங்களும் அந்த கோடையிலே ஆ கோடையிலே அவர் ஏறி சென்றார்கள் அத்தி ஓகுத்தேந்தரு பகுதியிலும் இல்லி நோடுவாங்க பகுதியிலும் ஈ சாங்கத்திலையும் இரண்டு பகுதியிலும் இரண்டு பாகங்களிலையும் துதிக்கிறவர்கள் தேவரனு ஸ்துதிசுபவர் நில்லுபவர் நெகேமியாவின் புஸ்தகம் நெகேமியா புஸ்தகத்திலே 12 அத்தியாயம்
ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 31ನೇ ವಚನದಲ್ಲಿ 31ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಎರಡು ಕೂಟಗಳು ನಿಂತಿದೆ ಎರಡು ಕೂಟಗಳು ನಿಂತಿತ್ತು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಎರಡು ಕೂಟಗಳು ಬಂದಿದೆ ಎರಡು ಕೂಟಗಳು ನಿಂತಿತ್ತು ತಲೆವರ್ಗಳು ಜನರ ಅಧಿಕಾರಿಗಳು ಅವೇ ನನಗೆ ತುದಿಕುಮಡಿಯಾಗಿ ಬಂದಾರ್ಗಳು ಅಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಬಂದರು ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವನೇ ತುದಿಕು ತುದಿ ಉಂಟಾಗೋ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಸ್ತುತಿ ಏರ್ಪಡುತ್ತದೆ ದೇವರು ಜೀವಿತವನ್ನು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಆತನು ಆದು ಬರುವಾಗ ದೇವರು ನಿನ್ನ ಜೀವಿತವನ್ನು ಎಬ್ಬಿಸುವಾಗ ತುದಿ ಉಂಟ ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಲುಪೊಳದೆ ದೇವರು ಪೌಲಿಗೋಡೆಯನ್ನು ಎಬ್ಬಿಸುವಾಗ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗ ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವುದು ಕಟ್ಟಬಿಡಬಳದು ಮತ್ತೆ ಕಟ್ಟಲ್ಪಡುವಾಗ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಜೀವಿತ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಪರಿಶುದ್ಧವು ನೀತಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ನೀತಿಯು ಕೊಡುಕಬಿಡಬಳದು ಮತ್ತೆ ಕೊಡಲ್ಪಡುವಾಗ ಬಂದು ಸೇರಬಳದು ಮತ್ತೆ ಬಂದು ಸೇರುವಾಗ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುವ ಅತ್ಯುತ್ತಮವಾದ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಸ್ತ್ರೀಯರು ಪುರುಷರು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರು ದೇವರನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿದರು ವಿರೋಧಿಗಳು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡಿದ ಜಾಗಗಳುಂಟು ಅದು ಹೋಗಿ ಜಯ ಉಂಟಾಗಿ ಈಗ ಜಯ ಉಂಟಾಯಿತು ವಿರೋಧಮಾನೇ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಪುಟ್ಟಿಂಗಬಿಡು ಆಯುಧಗಳು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ನಿನಗೆ ವಿರುದ್ಧವಾದ ಹೋರಾಟಗಳು ತೆಗೆಯಲ್ಪಡುತ್ತದೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುವ ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಎಲ್ಲೂ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಎದ್ದೇಳುತ್ತದೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮದಲ್ಲಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗ ಮತ್ತೆ ಸಂತೋಷ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಅಧಿಕಾರಂ 12ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 38ನೇ ವಚನದಲ್ಲಿ 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ವಚನಂ 31ನೇ ವಾಕ್ಯ 38ನೇ ವಚನಂ 38ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡುವಾಗ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿದರು ಓಟಚೋರ್ ಮೇಲೆ ನಿಂತು ಆಮೇನ್ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನಗಳು ದೇವನೇ ತುದಿತಾರ್ ಅಲ್ಲಿ ಪೌಲಿಗೋಡೆಯ ಮೇಲೆ ನಿಂತು ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರು ದೇವ ಜನಗಳ ಮೇಲೆ ನಿಂತು ತುದಿತಾರ್ ದೇವ ಜನರು ಮೇಲೆ ನಿಂತು ಸ್ತುತಿಸಿದರು ದೇವನೇ ಪಾಡುಗರವರ್ಗಳು ದೇವರನ್ನು ಆಡುವವರು ದೇವನೇ ತುದಿಕರವರ್ಗಳು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವವರು ಮೇಲೆ ನಿಂತಾರ್ಗ ಆ ಪೌಲಿಗೋಡೆಯ ಮೇಲೆ ನಿಂತರು ಎಂದು ಸೊನ್ನೆ ಇಡತಲೇ ನರಿ ನಿಲ್ಲುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ಸೊನ್ನೆ ಇಡತ ಹೋರಾಟಗಳು ನಿಲ್ಲುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ ದೇವರು ಅದನ್ನು ಒಡೆದಾಕಿದನು ದೇವರು ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕಿದನು ಅದನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿದನು ಪೌಲಿಗೋಡೆಯನ್ನು ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿದನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾನೆ ಮತ್ತೆ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಲ್ಪಡುತ್ತದೆ ಮತ್ತೆ ನಿಲ್ಲುವಿ ತುದಿ ಉಂಟಾಗ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿ ಸ್ತುತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ ಮತ್ತೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವ ಎಲ್ಲೂ ಶಬ್ದಗಳು ಎದ್ದೇಳುತ್ತದೆ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು ಅಲ್ಲಿ ಹರ್ಷ ಉಂಟಾಯಿತು ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು ಭಯಂಕರವಾದ ಹರ್ಷ ಉಂಟಾಯಿತು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದುಃಖವನ್ನು ನೀಗಿಸುವ ದುಃಖವನ್ನು ನೀಗಿಸುವ ಹೋರಾಟ ಒಂದು ಜೀವಿತ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಹೋರಾಟವಿತ್ತು ಕಸಪ ಇರುತ್ತದೆ ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಕಹಿ ಇತ್ತು ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಸೆರೆಮನೆ ಇತ್ತು ಸೆರೆಯಲ್ಲಿರುವ ವೆಳಿಯ ಬಂದ ಒಂದು ದಿವಸ ಸೆರೆಯಿಂದ ಆರು ಒಳಗೆ ಬಂದರು ಪಿಡಿತು ವೈತಿರಂದ ಸೈತಾನನ್ನು ಹಿಡಿದು ಇಟ್ಟಿದ್ದರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದ ಹಾಗೆ ಸೆರೆ ಮುಡಿಯಾದಬಡಿ ಸೆರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸದ ಹಾಗೆ ಸೆರೆ ಕೋಟೆ ಒಡೆಕಬಟ್ಟದೆ ಕೋಟೆ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿತ್ತು ತಗರ್ಕಬಟ್ಟದೆ ನಂಬಿಕೆಯು ಕೆಡಲ್ಪಟ್ಟಿತ್ತು ನಂಬಿಕೆ ಬಂದದ ಹೊಸ ನಂಬಿಕೆ ಬಂದಿತ್ತು ಕಟ್ಟಬಟ್ಟದೆ ಹೊಸ ನಂಬಿಕೆ ಬಂದಿತ್ತು ಹೊಸ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯಿತು ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಕತ್ತರಿ ತುದಿಪೋ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ ಸ್ತುತಿಸುವ ಸ್ತುತಿ ಏರ್ಪಡಲಿ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಸ್ತುತಿಸಲಿ ತುದಿ ಕೆಟ್ಟು ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸ್ತುತಿಸಲಿ ತುದಿ ಕೆಟ್ಟು ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸ್ತುತಿಸಲಿ ಆತ್ಮ ತುದಿ ಕೆಟ್ಟು ನಿಮ್ಮ ಆತ್ಮವು ಸ್ತುತಿಸಲಿ ಉಳ್ಳಂ ತುದಿ ಕೆಟ್ಟು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಸ್ತುತಿಸಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಭಾಗಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟಿರುವ ಭಾಗಗಳು ಎಲ್ಲಪ್ಪ ಬಡಗರದೆ ಮತ್ತೆ ತೇಳಲಿದೆ ದುಃಖಮೋ ಎಲ್ಲಿ ದುಃಖವೋ ಹೋರಾಟಮೋ ಎಲ್ಲಿ ಹೋರಾಟವೋ ಮಾಚಿ ಅದನ್ನು ಮಾರ್ಪಡಿಸಿ ಸಂತೋಷ ಅಲ್ಲಿ ಸಂತೋಷವು ಸಮಾಧಾನ ಅಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಾವೆಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು ನಾವು ಸ್ತುತಿಸುವವರನ್ನು ಮಹಿಮೆ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಒಡೆದು ಹೋರಾಟಗಳನ್ನು ನೀಗಿಸುವವನು ಅಂಧಕಾರಗಳನ್ನು ನೀಗಿಸುವ ಒಡೆಯಲ್ಪಡುವುದು ಮತ್ತೆ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ ತಿರುಗಿ ತೆಳಲಿ ಪರಿಶುದ್ಧ ಮತ್ತೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ನೀತಿ ತೆಗೆಯಲ್ಪಟ್ಟ ನೀತಿಯು ಮತ್ತೆ ಕೊಡಲ್ಪಡುತ್ತದೆ ಈಗ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ
ಎಸ್ರಾಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆಲಯ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿತ್ತು. ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹೊಸದಾಗಿ ಕರ್ತನ ಕಾರ್ಯ ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತದೆ, ಕರ್ತನ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟಾಗುತ್ತದೆ, ಎದಿಲ್ಲವದು ಆಗುತ್ತದೆ. ಕರ್ತನ ಅದ್ಭುತ ಮಾಡುವ ದೇವರ್. ಎಲ್ಲರ ಕರೆಗಳ ತಟ್ಟಿ ಕರ್ತನೆ ಮೈಬೈ ಬಿಡ್ತದೆ. ಓ ಹಾಲೆಲೂಯಾ, 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 ಹಾಲೆಲೂಯಾ. ಕೇಳಿದ ಬಾಕಿ ಗಾಯಕರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ಆಮೇ ಬರುವ ಕಾಲಗಳು ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ಆಧರಿಸಿ ನಡೆಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ಕರ್ತನ ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ನಡೆಸುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸೋಣ. ಆಮೇನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ, ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೇ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಭೂಪರಲಗೂಡೆಯನಾಗಿರುವ ಕರ್ತನೇ, ಈ ವೇಳೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡಾಡುವಂತೆ, ಮಹಿಮೆ ಬಡಿಸುವಂತೆ, ವೇದ ವಾಕ್ಯ ಕೇಳುವಂತೆ, ನೀವು ಮಾಡಿದ ಅದ್ಭುತ ಕೃಪೆಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಬಂದ ಎಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಆಮೇನ್ ಕರ್ತನೇ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ನಾವು ತಗ್ಗಿಸಿ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು, ನಮ್ಮ ಜೀವಿಯವನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ನೀ ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ದುಃಖಗಳೆಲ್ಲ ಓಡಿ ಹೋಯ್ತು. ಸಂತೋಷ, ಹರ್ಷ, ಆನಂದ ನೀ ಉಂಟು ಮಾಡಿದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಎಲ್ಲ ಗಣ ಮಹಿಮೆ ಸ್ತೋತ್ರ ಸ್ತುತಿ ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಉಂಟಾಗಲಿ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ಉನ್ನತ ಪರಿಶುದ್ಧ ಒಳ್ಳೆಯ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಗೆ ಆಮೇನ್. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹೇಳೋಣ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನ ಕೊಂಡಾಡು, ನನ್ನ ಸರ್ವೇಂದ್ರಲೇ ಆತನ ಪವಿತ್ರ ನಾಮನ ಕೀರ್ತಿಸಿರಿ. ನನ್ನ ಮನವೇ ಯೆಹೋವನನ್ನ ಕೊಂಡಾಡು, ಆತನ ಮಾಡಿದ ಬಾರಲಲ್ಲಿ ಒಂದುಡು ಮರೆಯಬೇಡ.